ஓட்டு போட்டுருங்க. ஆனா சாரிண்ணா, திமுக மட்டும் திமுக மட்டும் கட்டாயம் ஓட்டு கேட்காதீங்கண்ணா. என்ன காரணம் சொல்லுங்களேன் சார். இப்ப இப்ப ஒருத்தவங்க கேக்குற கேள்விக்கு ரைட்டு, என்னது காரணம்? இப்பதான் இத்தனை 10 வருஷமா என்னத்த நீங்க பலன் அனுபவிச்சிருக்கீங்க? ஒரு மாற்றம் எதிர்பார்க்கலாம்ல? ஆனா நான் வெளிப்படையாவே சொல்றேங்கண்ணா, நான் என்ன சொல்றேன்னா, உங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் சொல்றீங்களா, ஒரு இஸ்லாமிய மேரேஜுக்கு போறாரு, போயிட்டு எங்க மதத்தை கேவலமா பேசுறாரு, உங்க திருமண சடங்கு சீரில் அருவறுப்பா இருக்குது, கேவலமா இருக்குது, ஆக சுவாக சூழ்நிலைன்னு சொல்றாரு. அது வந்து ஒரு சிறுபான்மையினருக்கு ஒரு திருப்தி கொடுக்கறதுக்கு தானே சார். நீங்க சிறுபான்மையினர் வந்து இந்து மதம் அந்த கலாச்சாரம் திருமண சடங்குல வந்து கேவலமா அருவறுப்பா இருக்குதுன்னா எங்களுடைய ஓட்டு அருவறுப்பா தானே இருக்கணும். நம்ம சமத்துவம்ன்ற ஒரு வந்தாரை வாழ வைக்கணும், சமத்துவம்னு பேசுற கொள்கைகள் அது வந்து அங்க உள்ளவங்களுடைய அந்த பாதஸ்லாம் பாத்துக்கறாங்க, அங்க உள்ள சார் இவங்க பாத்துக்கலாங்கல்ல. இந்த மலுப்பல் பேச்சுலாம் வேணாம் சார், உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி என்ன. அப்புறம் அந்த உயரம் வந்துச்சுனாக்கா சிலவு கோயில், அகலமா வந்துச்சுன்னா மசூதின்னு சொல்ற திருமாவளவன், அசிங்கமா போமன்ஸ் இந்துக்கள் கோயில், அதுலயும் நாங்க தான் இழிச்சு வேணா கிடைச்சோம் உங்களுக்கு. இதே திருமணம் தான் போன வாரம் கூட கும்பகோணத்துல போய் கோயிலுக்கு போயிட்டு வந்தாரு, சொல்ல முடியாதுல்ல சார். எலெக்ஷன் வருதுன்னா கோயிலுக்கு போறாரு, எங்க அசிங்கமா இருக்குது பொம்மை, பொம்மை அசிங்கமா இருந்தா இந்துக்கள் கோயில் அப்படின்னாக்க அசிங்கமா இருக்கிற இடத்துல நீ எதுக்கு வர? அப்புறம் என்ன சொல்றாரு, இந்துக்கள் பெண்கள் எல்லாம் விபச்சாரிங்க சொல்றாரு. ஏன் இந்து பெண்கள் மட்டும் தான் இழிச்சு வேணா கிடைச்சா, மத்த சமூகம் எதுவும் கிடைக்கல உங்களுக்கு? ஏன் சார்? அப்புறம் வந்து பசுமன் தேவர் கோயிலுக்கு போனாக்க விபூதி அளிக்கிறது, அப்புறம் ஓட்டு வேணாக்க விபூதி வச்சுக்கிறது, வேலாயத்து சூலாயத்தெல்லாம் தூக்க வேண்டியது. என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க நீங்க சார்? நல்லா தெரிஞ்சுக்கங்க, சோத்துல உப்பு போட்டு சாப்பிடும் எவனும் திமுக ஓட்டு போட மாட்டோம். அப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், ஏன் சார் 3.5 கோடி 4 கோடி பேர் வணங்குறாங்க, தென் மாவட்டத்துல மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான விழா அது. வைகை ஆற்றுல வந்து கல்லறை இறங்குறாரு, மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடக்குது, அன்னைக்கு முதலிரவு நடக்குமான்னு கேக்குறாங்களே. மத்த மதத்துல எதுவுமே அந்த மாதிரி ஒரு சடங்கு நடக்கிறது இல்லையா, கேட்கறதுக்கு திராணி இருக்குது அவங்க தலைவருக்கு. என்ன சார் பேச்சிட்டு இருக்கீங்க? அப்புறம் 259 தேர்தல் அதுக்கு உங்களுக்கு. அப்புறம் இந்த கருப்பர் கூட்டம் சுசீந்திரன் அவன் வந்து என்ன சொல்றான், அசிங்க அசிங்கமா வந்து முருக பெருமான எல்லாம் இழிவுபடுத்துறான், அதை இவங்க வேடிக்கை பாக்குறீங்க. அதை கடைசியில பார்த்தா உங்க தீக்க அமைப்பு திமுகவுடைய பினாமி, அவங்க ஒரு கூட்டமா தான் ஓட்டு வேணா எவ்வளவு பம்புறீங்க பாருங்களேன், ஜெயிச்சு அதுக்கப்புறம் தூக்கி போட்டு மெதிப்பீங்க. ராமர் எங்கடா போறனா அதுக்கு எங்கடா பர்த் சர்டிஃபிகேட் கேப்பான், துறையும் போறேன் அதுக்கு ஓட்டு போடணும். நல்லா தெரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு வந்து மக்கள் வந்து விழிப்புணர்வு இவ்வளவு நாள் இல்லாம இருந்தாங்க, இப்ப எல்லாம் விழிப்புணர்வா இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல 1000 கணக்கான வீடியோ பாத்துட்டு இருக்காங்க, என்ன பண்றீங்க அத்தனையும் நடந்துட்டு இருக்குது, எல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பொய்யா ஒரு இந்து மதத்தை மட்டும் கலாச்சாரத்தை மட்டும் கேவலப்படுத்திட்டு ஓட்டுக்காக இந்த நாயங்க நாக்கு தொங்க போட்டு அழியும் பாருங்க. இஸ்லாமிய கிறிஸ்துவ ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக எங்களை அசிங்கப்படுத்துறது சரிங்களா சார்? சரிங்க சார், சரிங்க. பாருங்க 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 சார், உங்க தளபதி ஸ்டாலின் கிட்ட சொல்லுங்க, இந்து மதம் கலாச்சாரம் அசிங்கமா அருவருப்பா கேவலமா இருக்குது அப்படின்னா அந்த ஓட்டம் கேவலமா தான் இருக்கும் அப்படின்னு தொண்டர் சொன்னான்னு சொல்லுங்க. இவன் என்ன என்னுடைய போன் நம்பர் கூட கொடுக்குறேன், கொடுங்க தளபதி கிட்ட. ஏதோ லாஸ்டா இருக்கணுங்க, திமுக ஓட்டு கேக்குறது பொதுவாக எல்லார்ட்டையும் நாங்க சொல்றது
எங்க மதத்தை மட்டும் இழிவுபடுத்துக்கான காரணம் என்ன சார்? இது திருமாவளவன் சரி, கீ வீரமணி சரி, சுப வீரபாண்டியன் சரி, அது கனிமொழி சரி, ராசாவும் சரி, அது ஸ்டாலினும் சரி, இந்துக்கள்லாம் திருடன் சொல்லிட்டு மறைந்த கருணாநிதி சொல்றது, பரதேசி பண்டாரம் சொல்றது, என்னங்க இது? எவ்வளவு எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க இந்த மாதிரி இந்து மதத்தை இழிவு பண்றதுக்கு? ரொம்ப கோபமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நான் மறுபடியும் அப்புறமா ஃப்ரீயா பேசுறேன் நானு சார். ஃப்ரீயா எல்லாம் 100 முறை கேட்டாலும் சார், 1000 முறை கேட்டாலும் சார், ஓட்டு கிடையாது. நான் வந்து ஏதோ தெரிஞ்சாலுங்கிறத மரியாதை கொடுத்து பேசுறேன், இல்லைன்னா வேற மாதிரி ஆயிடும். சரிங்களா? சரிங்க, போனை வச்சிருக்கேன்.